the bell icon on YouTube and don't miss another update. உக்ரைன் ரஷ்யாவோட யுத்தத்துக்கு முன்னாடியே ஐரோப்பாவில் ரஷ்யாவுக்கு கணிசமான செல்வாக்கு, அதாவது பொருளாதார பலம், வர்த்தக பலம் இருக்குது ஒழிய பெரிய அளவு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடையாது. உதாரணத்துக்கு எங்கேயோ ஒரு பக்கம் உரசல், அமெரிக்காவோட உரசி ரஷ்யா ஒரு தோல்வியை நோக்கி போச்சு அப்படின்னா அதை பெரிய விஷயமாக தான் ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் பேசுவாங்க. ஆனால் வர்த்தகம் பொருளாதாரம் அப்படிங்கும்போது இணைந்து பயணிப்பாங்க. அதில் ரஷ்ய ஆதரவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 40, ரஷ்ய எதிர்ப்பு 60, இந்த மாதிரி மனநிலையோடு தான் ஐரோப்பா முழுவதுமே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. உக்ரைன் யுத்தத்துக்கு அப்புறம் அது 100% அணுச்சா இல்லை 80% அணுச்சாங்கிறது தேவை கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யாவோட வர்த்தகம் குறைஞ்சிருக்கே ஒழிய ஜீரோவாகலை. அதே சமயம் இந்த குறைஞ்சதோட விளைவு ஐரோப்பாவில் மிகப்பெரிய விலையேற்றம். வெளியிலேருந்து எனர்ஜியை கொண்டு வந்தாலுமே பெரிய அளவு விலையேற்றம். இதே விலையேற்றத்தோட கண்டினியூவாக அவர்கள் தொடர்வார்களா அப்படின்னு கேட்டால், யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாயத்தான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது இந்த போரில் அமெரிக்கா போட்ட கணக்கு தப்பு ஆயிடுச்சு அப்படிங்கிறதான். தப்பானால் கூட பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா அமெரிக்கா போன்ற பெரும் நாடுகளுக்கு அது ஒரு இழப்பே கிடையாது. ஓரளவுக்கு ஆயுத வர்த்தகத்தை பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோடு வெளில போயிருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த ஐரோப்பாவுமே மனசுக்குள்ளே இருந்த பயம் இப்போ வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ரஷ்யாவுக்கு எதிராக ரஷ்யா எங்கே நம்மளை ஏதாச்சும் பண்ணிடுமோ அப்படின்னு. அடுத்த கட்டமாக முக்கியமான இடங்களில் கூட்டணிகளும் மாறிப்போச்சு. இது ரெண்டுமே அமெரிக்காவுக்கு பேக் ஃபயரு. அதோட ஒரு விளைவாக தான் ரெண்டு விஷயம் இப்போ வெளில வந்திருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா, ரஷ்யா ஒடிசா கைப்பற்றதுக்கப்புறம் மோல்டோவா நோக்கி போவார்கள் அப்படிங்கிறது எல்லாரோட எண்ண ஓட்டம். ஆனால் அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு தான் ஆபத்து, ரஷ்யா எங்களை நோக்கி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பால்டிக் நாடுகள் அலற ஆரம்பிச்சிருக்காங்க. ரஷ்யாவோட அடுத்த குறி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் அந்த நாடுகள் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அது எப்படி வேணாலும் இருக்கலாம், நேரடி இராணுவ தாக்குதலாக இருக்கலாம், இல்லை உள்ளூருக்குள்ளே பெரிய அளவு புரட்சி வெடிக்க வைக்கிறதுக்கு ரஷ்யா என்ன வேணாலும் செய்யலாம். காரணம், போலந்துக்கு அடுத்து இந்த நாடுகளும் ரொம்ப உறுதியாக இந்த விஷயத்தில் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா ரஷ்யாவை எதிர்க்கக்கூடிய விஷயம். அதனால் உக்ரைன் யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம், அதுவும் ரஷ்யா ஜெயிச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து நம்ம தொலைஞ்சோம் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டத்துக்கு வந்துட்டாங்களாட்டுக்கு. அதனால் ஜெலன்ஸ்கி என்னெல்லாம் பேசுவாரோ அப்படியே அதை ஜெராக்ஸ் எடுத்து அங்கே உள்ள நபர்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ்டோனியாவை பொறுத்த வரையும் பெரிய ஒரு அறிக்கையே விட்டுருக்கு. என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா உக்ரைன் யுத்தத்தில் ஜெயிக்கணும், அதுக்கு நம்ம கைவிடாமல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, எந்த நிலப்பரப்புமே, அதாவது கிரிமியா போய் தொலைஞ்சாலும் பரவாயில்ல, மற்றது எதையும் இழக்காமல் ரஷ்யாவை வெளியேற்றணும், அதை நோக்கி நீங்கள்லாம் பேச மாட்டேறீங்க, பேசினா மட்டும்தான் எல்லாரும் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எல்லாரும் அப்படிங்கிறது இந்த பால்டிக் 3 நாடுகள் மட்டும்தான். அடுத்து இன்னொரு விஷயமா, நேட்டோவில் இணையறக்கு இல்லை நேட்டோவில் இணைக்கிறக்கு ஒரு ரோட் மேப் போட்டால் அதை தடுக்கக்கூடாது, பெரிய நாடுகள் அதுக்கு முழு ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு அமெரிக்காவையும் ஜெர்மனியை நேரடியாகவே தாக்கியிருக்காங்க. பேர் மட்டும் சொல்லலை, இந்த 2 நாடுகள் தான் முட்டுக்கட்டை போடுறாங்க. இதை நேராகவே சொல்லி தாக்கியிருக்கு லித்துவேனியா. அந்த அளவுக்கு லித்துவேனியாவுக்கு பயம். ஆனால் இவங்க கத்துறத இந்த நாடுகள் காது கொடுத்து கேட்க போகிறது இல்லை அப்படிங்கிற அச்சமும் அவர்களுக்கு வந்துருச்சு. இன்னொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கலிங்கன் கிராட்டில் இருந்து பெரிய அளவு ஒரு தாக்குதலுக்கு ரஷ்யா முயற்சி செய்யும், அது என்ன மாதிரியான தாக்குதலாக வேணாலும் இருக்கலாம், அதனால் இப்போவே உக்ரைனுக்குள்ளே வச்சு ரஷ்யாவை முடிச்சிடணும் அப்படின்னு பெரிய நீண்ட அறிக்கை. அது அறிக்கைன்னு கூட சொல்ல முடியாது, அழுகுறல்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பயந்து போயிருக்காங்க. அடி மனசில் இருந்த பயத்தை வெளிப்படையாக எரிமலை மாதிரி வெடிக்க வச்சிருச்சு அமெரிக்காவோட இந்த செயல், ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை இழுத்து விட்டது மூலிமா. பால்டிக் நாடுகள் குட்டி நாடுகள், பெரிய அளவு ரஷ்யாவோட பார்வையில் இருக்கிறனால வெளிப்படையாக அலறுறார்கள். ஆனால் வரும் நாட்களில் ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் இந்த அலறல் சத்தம் கேட்கறது உறுதி. சரி, இவ்வளவு பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சு, பயந்துக்கிட்டு இருந்த ஐரோப்பா அந்த பயத்தை வெளிப்படையாக காட்டுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. இதை ஸ்மெல் பண்ணனால தான் ரஷ்யா இப்போ உக்ரைனை நோக்கி, அதாவது இந்த கோதுமை தானியம் ஏற்றுமதி அந்த விஷயத்தில் எங்கள் மீது உள்ள தடைகளை படிப்படியாக நகர்த்துறக்கான ஏதாச்சும் ஒரு சிக்னல் தெரிஞ்சாதான் அடுத்து பேச்சுவார்த்தை அப்படின்னு நகர்ந்துருக்காங்க. ரஷ்யாவை பொறுத்தவரையும்
உக்ரைன் யுத்தத்தை முடிக்கணும் அப்படின்னா இந்த பிடித்த பிராந்தியங்கள்லாம் அது எங்களுக்கு தான் சொன்ன, அதில் விஷயமே கிடையாது. தடைகளையும் நீக்குங்க, அப்போ தான் யுத்தம் முடியும் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டுக்கு போனதுக்கும் இது ஒரு அடிப்படை காரணமாக பார்க்கப்படுது. ஐரோப்பாவில் மிகப்பெரிய பேக்ஃபயர் அப்படின்னா மிடில் ஈஸ்ட் அதுக்கு மேலே வாழுது. அமெரிக்காவை பொறுத்தவரை மிடில் ஈஸ்ட்டை ரொம்ப நாளாக அவர்கள் கண்ட்ரோலில் தான் வச்சுருந்தாங்க, இன்னமுமே கண்ட்ரோல் இருக்குது, ஆனால் வரும் நாட்கள் அது குறையும் அப்படிங்கிறது தான். ஐரோப்பா ஆயுத சந்தையை மாதிரியே இன்னொரு ஒரு வெயிட்டான ஆயுத சந்தை மிடில் ஈஸ்ட்டு தான். அந்த மிடில் ஈஸ்ட்டில் இனிமேல் ரஷ்யா ஆதிக்கம் செலுத்தும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. இது ஒரு பெரிய ஒரு பேக்ஃபயர். இதை காட்டிலும் பெரிய அசிங்கம் என்ன அப்படின்னா, ரஷ்யா யுஏஇ போன்ற நாடுகள்லாம் தனியாகவே இன்டெலிஜென்ஸ் அமைப்பு ஒன்றை உருவாக்கி இவர்களோட எதிரிகளோட செயல்பாட்டை கண்காணிக்கிறதுக்கு தீவிரமாக அந்த அமைப்பு செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருக்கு. இது சம்மந்தப்பட்டமாக பென்டகனில் நடந்த டிஸ்கஷன் சீக்ரெட் ஃபைல் லிஸ்ட்டில் இதுவும் வெளில வந்துருச்சு. அப்போ யுஏஇயை அடக்க முடியலை, ரஷ்யா பக்கம் சாயறதையும் அடக்க முடியல. ரஷ்யா யுஏஇ பெரிய அளவு உளவுத்துறையில் ஒரு கூட்டணியை உருவாக்குது. அந்த கூட்டணியும் அமெரிக்கா பிரிட்டன் இந்த பிராந்தியத்தில் செய்யக்கூடிய விவகாரங்களை தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியே உருவாக்குறாங்க. இதை தெரிஞ்சும் தடுக்க முடியலை, யுஏஇயை மிரட்டவும் முடியலை. ஏற்கனவே பல தடைகள் போடப்பட்டப்ப ரஷ்யாவில் இருந்து பெரிய அளவு பணக்காரர்கள் எங்கே பாஞ்சாங்க அப்படின்னா யுஏஇக்கு தான். ரஷ்யாவோட ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் யுஏஇயை நோக்கி நகர்ந்துச்சு. அங்கேருந்து ரொம்ப சேஃபாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது ஊரறிஞ்ச உண்மை. இதை தடுக்க முடியலை அப்படின்னு எல்லாரும் சொல்கிற விஷயந்தான். அமெரிக்கா இந்த விவகாரத்தில் தடுக்க முடியல, மற்ற நாடுகள் கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கு பொங்குறாங்க அப்படின்னு. ஆனால் இதை காட்டிலும் மோசம் என்ன அப்படின்னா, இராணுவ ரீதியாகவே இந்த நாடுகள் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க, இதையும் அமெரிக்காவால் தடுக்க முடியலை. வரும் நாட்களில் இந்த கூட்டணி இன்னும் மெருகேறத்தான் போகுது. காரணம், ஆயுதங்கள் தரமாட்டோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லும், ரஷ்யா ஆயுதங்கள் தரும், ரஷ்யா சில பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வார்கள். இப்படி இந்த சைக்கிள் எப்படி ஒரு 80 காலம் அமெரிக்கா சுற்றுச்சோ அதே போல் ரஷ்யா மிடில் ஈஸ்டில் சுற்றப்போகுது. இதுவும் பெரிய அளவு ஒரு பேக்ஃபயர். உக்ரைன் யுத்தம் ஆரம்பிக்காட்டி இந்த அளவுக்கு இது ஸ்பீடப் ஆகிருக்குமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பில்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உக்ரைன் யுத்தம் அமெரிக்கா இழந்ததோட பட்டியல் கூடிக்கிட்டே இருக்குது, ரஷ்யா அடைஞ்சதோட பட்டியல் அதுவும் ஓரளவுக்கு கூட ஆரம்பிச்சிருக்கு.